நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கணவனும் மனைவியும் பைபிளில் நிறைய விதத்தில் ஒப்பீடு செய்திருக்கு. அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், கணவனையும் மனைவியும் பைபிள் வந்து நண்பனாக சொல்லுது. உன் உடன்படிக்கையின் தோழி என்று மனைவியை வாசிக்கிறோம். நான் முன்னால் கூட யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி இருக்கும், ஃபேமிலி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சீரீஸே பேசியிருக்கேன். ஒரு குடும்பம், கணவன் மனைவி வந்து எப்படி நண்பர்களைப் போல, சிநேகிதர்களைப் போல வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு சீரீஸ் ஆஃப் டீச்சிங்ஸே எடுத்திருக்கேன். ஒரு நண்பன் யார் என்றால், ஆபத்திற்கு உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆபத்து நேரத்தில் உதவி செய்கிறதற்கு நண்பன் இருக்கிறான். ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்தில் கேட்டாங்களாம், நண்பன் அப்படின்றவன் யார் அப்படி அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நிறைய பிள்ளைங்க நிறைய வார்த்தைகள் சொன்னாங்களாம், நண்பன்னா யாருன்னு. அப்போ ஒரு பையன் எழுதியிருந்தானா, எ ஃப்ரெண்ட் இஸ் சம்படி ஹூ வாக்ஸ் இன் டு யுவர் லைஃப் அண்ட் த ஹோல் வேர்ல்ட் வாக்ஸ் அவுட். ஒரு உண்மையான நண்பன் யார் என்றால், உலகமே உன் வாழ்க்கையை விட்டு வெளிநடப்பு செய்யும் போது உன்னை தேடி வந்து உன்னோடு இருப்பவன் தான் உண்மையான நண்பன் என்று சொல்லி சொன்னான். ஒரு உண்மையான ஒரு குடும்ப உறவில் இருக்கிறவங்க, ஐக்கியமாக இருக்கிறவங்க கிரைசிஸ் நேரத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, கஷ்ட நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில், துக்கத்தின் நேரத்தில் ஒருவரை ஒருவர் விசாரிக்கிறவர்களாக, ஒருவரை ஒருவர் கவனிக்கிறவர்களாக, ஒருவருக்கொருவர் துணை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த எல்கானாவுடைய குடும்பத்தில் அதை பார்க்குறோம். ஆபத்து நேரத்தில் உதவி செய்யாமல் மற்ற நேரங்களில் உதவி செய்கிறேன்னு சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நாம் ஆபத்து நேரத்திலே உறுதுணையாய் ஒருவரை ஒருவர் விசாரிக்க, கவனிக்க கூட இருக்க வேண்டியது அவசியம். சப்போர்ட் இன் கிரைசிஸ். ரெண்டாவது, இவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம், அதே முதலாம் அதிகாரம் 21-23 வசனத்தை பாருங்கள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் சொல்கிறாள், பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கும், நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணும் மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ தன் பிள்ளையை பால் மறக்க பண்ணும் மட்டும் அதற்கு முலை கொடுத்தான். அப்போ இந்த சம்பவம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டால், வருஷாந்தரம் இவங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு பலி செலுத்தும்படி காணிக்கைகளை கொண்டு போய் நிறுத்துவாங்க. அந்த வருஷம் பிள்ளை பிறந்திருக்கு. எல்கானா கூப்பிடுறாரு, ஏமா வாமா நம்ம போய் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை நான் வரல, நான் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்திருக்கிறேன், என் பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் நான் வந்து பிள்ளையை நான் கொண்டு வர மாட்டேன், நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்கிறான். இவர் கூப்பிட்றாரு வாங்கன்னு, இவங்க வரமாட்டேன்றாங்க. அதற்கு பதில் என்ன, ஆ வர்றியா வரலையா அப்படியா போட்டிருக்கு பதில், ஆ என்ன கூப்பிட்டா வரமாட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், இப்படியா பேசினாரு, என்ன சொல்கிறாரு, நீ உன் இஷ்டப்படி செய். இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே நம்ம மனைவிமார் நமக்கு தங்க கிரீடம் வைத்து விடுவார்கள். நீ உன் இஷ்டப்படி செய்த. அப்போ அர்த்தம் என்னன்னா, ரெண்டு பேருக்குள்ள வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கு. இவர் போலான்றாரு, அந்தம்மா இப்ப முடியாது அப்புறமா வர்றேன் அப்படின்னு. ஆனால் அந்த ரெண்டு கருத்து வேற்றுமைகள், வித்தியாசமான கருத்துக்கள் வரும்போது அதற்கு எப்படி எல்கானா கையாளுகிறான் என்று கேட்டால், நீ உன் இஷ்டப்படி செய். இன்னொருத்தமாக சொன்னால், கருத்து வேற்றுமைகள் வரும்போது அதை சண்டையாகவோ அதை வாக்குவாதமாகவோ போராட்டமாக மாற்றாமல் ஒருவருக்கு ஒருவர் வழி விட்டாங்க. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், தி ஸ்டுட் டுகெதர் இன் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன். வித்தியாசமான எண்ணங்கள் இருந்த பொழுதும் ரெண்டு பேரும் ஒருமனமாகவே இருந்தார்கள். See, this is very interesting. இந்த குடும்ப வாழ்க்கைன்றது ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரி தான். அது ஏன்னு கேட்டால், ஒரு கணவனும் மனைவியும் வெவ்வேறு பெற்றோருக்கு பிறக்கிறாங்க, வெவ்வேறு குடும்பத்தில் வளர்கிறாங்க, வெவ்வேறு சூழ்நிலைகளில் வர்றாங்க, வெவ்வேறு எண்ணம் உடையவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் ரெண்டு பேரையும் ஒரு 20 வயசுக்கு மேலே, 25 வயசில், 30 வயசில்
எங்கேருந்தோ பிறந்து எங்கேருந்தோ பிடிச்சிட்டு வந்தது ரெண்டையும் ஒன்றா சேர்த்துறான். ஒன்றா சேர்த்துட்டு இனிமேல் நீங்கள் வாழ்நாள்லாம் ஒன்றா இருக்கணும்ன்றான். இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிற 30, 40, 50 வருஷமும் நீயா நானா போட்டியிலே தான் போகுது. ஏன்னா இவர் சொல்கிறது அந்தம்மாவுக்கு புரிய மாட்டேங்குது, அந்தம்மா சொல்கிறது இவருக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது இல்லையா. அது மாதிரி ரெண்டு பேருக்குமே பொதுவாகவே அநேக காரியங்கள் ஒத்து வராது என்பது இது உலக நியதி. பாஸ்டர் நான் சொல்கிறதெல்லாம் மனைவிக்கு அப்படியே புரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்கிற குடும்பங்கள் இதாக இருந்தால் இந்த கடைசியில் மீட்டிங் முடித்த உடனே பார்த்துட்டு போங்க. அது என்ன ரகசியம்னு நான் பார்க்க விரும்புகிறேன். நான் பார்த்த வரைக்கும் எப்படி சொல்கிறது, அப்போ என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட்டெல்லாம் எப்படி தான் வருது, ஜபக்குறிப்பு எப்படி வருதுன்னா, நான் ஒன்று செஞ்சால் எடக்கா முடக்காவா எதிரில் தான் பாஸ்டர் சொல்கிறாரு, நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று சொல்கிறாரு, அவர் ஒன்று சொன்னால் நான் ஒன்று சொல்கிறேன். ரெண்டு பேருமே ஒரு கருத்தை சொன்னது கிடையாது. என்னைக்கோ ஒரு நாள் நான் சொல்கிறதும் அவர் சொல்கிறதும் எப்படி இருக்குது, ஒன்றா இருக்குது. மற்றபடி மீதி 364 நாளும் ரெண்டு பேரும் எப்படி தான் இருக்கும், வேற வேற கருத்தை சொல்கிறோம். நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று, அவர் ஒன்று சொன்னால் நான், ரெண்டும் ஒத்து வர மாட்டேங்குது. இங்கே குடும்பத்தில் பார்த்தா ஒருத்தர் போகலான்றாரு, இந்த அம்மா வரமாட்டேன்றாங்க. ஆனால் இந்த மாதிரி கருத்து வேற்றுமைகள் வருவதை நான் முற்றிலும் தவிர்த்து விடுவதா? இன்றைக்கி சில பேர் என்னென்னா இந்த கருத்து வேற்றுமையே இல்லாமல் இருக்கிற காரணம் என்னென்னா கருத்தை ஒருத்தே ஒருத்தர் தான் சொல்கிறாரு, அதுதான் பிரச்சனை. அதுக்கு சொல்யூஷன் என்ன, சொல்யூஷன் கருத்தே சொல்லாது. அப்போ கருத்து வேற்றுமையே வராது, இருக்கிறதே என்னவாயிரும், அப்போ கடைசியில் ஒரே கருத்து தான் இல்லையா. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரரி, அது ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு பாக்கியம் பெற்றது. ஒரு ஒருத்தர் ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பேச விடாமல் வாய் அடைச்சிருவாங்க, ஆமாம் சண்டையே வராது. இது ஒரு கதை கூட சொல்லுவாங்கள்ல, ஒரு அம்மா வந்து ஒரு ரிஷிகிட்ட போய் நின்னாங்களாம், எங்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனை தாங்க முடியலை, சண்டை எந்த நேரம் ஓய மாட்டேங்குது, ஏதாவது ஒன்று நீங்கள் மந்திரம் பண்ணி கொடுங்கண்ணா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அடுத்த இன்னொரு நாள் நீ வந்து நல்ல சுத்தமான கிணத்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து அதை காய்ச்சி வடிகட்டி ஒரு பாட்டிலில் எனக்கு கொண்டு வந்து கொடு, நான் கொஞ்சம் பூஜெல்லாம் பண்ணி கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் உனக்கு தொந்தரவே வராதுனாரு. இந்த அம்மா, அப்பா இவ்வளோ சுலபமாக பிரச்சனை முடிஞ்சிட்டேன்னு, கிணத்துல போய் தண்ணி இறைச்சி காய்ச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து நல்ல சுத்தமான பாட்டிலில் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 3 நாள் கழித்து வான்னு அனுப்பிவிட்டார். 3 நாள் கழித்து வந்த உடனே சொன்னாராம், இந்த பாட்டில் வந்து அவ்வளோ மந்திர சக்தி நிறைந்த தண்ணீராக மாற்றி வச்சுருக்கேன், அப்போ என்னையா பண்ணணும்னு கேட்டேன். அடுத்த முறை சண்டை எழும்புச்சுன்னா நீ என்ன பண்ணு, இந்த பாட்டில் எடுத்து தண்ணியை வாய்க்குள்ளே ஊற்றிக்கோ, சண்டை முடிகிற வரைக்கும் ஒரு சொட்டு வெளியும் வரக்கூடாது, ஒரு சொட்டு உள்ளேயும் போகக்கூடாது. அப்படியே வாய்க்குள்ளே தண்ணி வச்சுருந்தீங்கன்னா உன் சண்டை என்ன ஆயிரும், ஒளிஞ்சே போயிடும். இந்த அம்மாவும் ஒரு பயபக்தியாக தண்ணி எடுத்துகிட்டு போய் சண்டை ஆரம்பித்த உடனே வாய்க்குள்ளே ஊற்றிக்கிட்டு வெளியும் துப்பலை உள்ளேயும் முழுங்கலை, இப்படியே போனது. கடைசியில் பார்த்தா 10 வருஷம் இருந்த சண்டை 7 நாளில் முழுவதுமாக ஓய்ந்தது, வீடு அமைதியாகிவிட்டது. அப்போ இந்த அம்மா திரும்ப அந்த ரிஷியை பார்த்து, ஐயா யாரும் செய்ய முடியாத வித்தையை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, உங்கள் சக்தி பயங்கரமான சக்தியாக இருக்கு, இப்போ 7 நாள் வீட்டில் சண்டையே இல்லையா அப்படின்னு, என்ன மந்திரம் இது? அவர் சொன்னாராம், மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, உன் வாயை மூடினாலே போதும் சண்டை என்ன ஆயிரும், ஒழிஞ்சு போயிடும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி மந்திரம் கண்டு வச்சுருக்காங்க, நான் ஒருத்தன்தான் பேசுவேன், நீ என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. நிறைய பேர் பாருங்கள், கல்யாணத்துக்கு முன்னாடி பேச்சையே நிறுத்தாத ஆள், கல்யாணத்துக்கு அப்புறமா பேச்சையே ஆரம்பிக்க முடியாதபடி பெட்டி பாம்பாக உட்காந்துருக்குறோம். இது சில குடும்பங்களில் சகோதரிகள் கிடைத்த பாக்கியம். நான் பார்த்த வரைக்கும் நிறைய குடும்பங்களில் சகோதரர்கள் இதற்கப்புறமா நீ பேசாதிருப்பாய் அப்படின்னு சொன்ன வரம் பெற்றிருக்கிறார்கள். அவங்க பேசுறாங்க, இந்த அம்மா மட்டும்தான் பேசுவாங்க. சில பேர் நினைக்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசுறதை நிறுத்தி ஒராளா பேச வச்சுட்டோன்னா என்ன வந்துடும், சமாதானம் வந்துடும் நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அப்படி வந்து எல்லாருக்கும் நம்ம இன்னைக்கு கூட பாட்டில் வாங்கி தரேன், எல்லாருக்கும் பாட்டில் மட்டும் எடுத்து வந்துருங்க, நான் கூட தண்ணி நிரப்பி கொடுக்குறேன். தண்ணி நிரப்பி வாயில் அடைச்சிட்டு நம்ம பேசாமல் இருக்கிறது தான் சண்டைக்கு தீர்வு அப்படின்னா அது வாழ்க்கை அல்ல. வாழ்க்கைன்றது என்னன்னா ரெண்டு பேரும் வெவ்வேறு கருத்து உள்ளவர்களா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் வெவ்வேறு காரியங்களை பேசுகிறாங்க, ஆனால் பேசினாலும் முடிவு எப்படி முடியாது, சண்டையில் முடியாது.
See, we always go for argument. நமக்கு எல்லாருக்குமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ரெண்டு பேர் ஒரு மாதிரி கிடையாது இல்லையா? ரெண்டு பேர் ஒரே போல இல்லை. ரெண்டு பேர் கைரேகை ஒன்றா இல்லாதது போல ரெண்டு பேர் எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்காது. ரெண்டு பேர் வித்தியாசமாக தான் சிந்திப்பாங்க, வித்தியாசமாக தான் யோசிப்பாங்க. யூ ஹாவ் டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இல்லையா? ஆண்டவர் ஆதியிலே மனுஷனை உண்டாக்கும் போது அவனை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். அதுவே போதும் வித்தியாசத்துக்கு. ஆணுடைய சிந்தனையும் பெண்ணுடைய சிந்தனையும் ஒன்றா இருக்க போகிறது இல்லை. நீங்க வாங்குன்னா அவங்க வேணான்னு வாங்க, நீ வேணான்னா அவங்க வாங்குவாங்க. இதான் அதான் இது ஆரம்பமே அப்படிதான் இல்லையா? எனக்கு பிடிச்சிருக்குன்னா உனக்கு பிடிக்காது, உனக்கு பிடிக்காதுன்னா எனக்கு பிடிச்சிருக்கும் இல்லையா? இதுதான் வாழ்க்கை. ரெண்டு பேரும் வித்தியாசமாக தான் சிந்திப்பாங்க. நீங்கள் பாருங்கள், வீட்டிலேருந்து போகும்போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு ப்ளூ கலர் சாரீ தான் வேணும்னு. இவர் போய் ப்ளூவாக தேடிக்கிட்டு இருப்பார், கடைசாந்தமாக பச்சை எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் பச்சை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. நீ சொன்னது என்னப்போ, இதுவும் ப்ளூ தானே, அந்த பச்சையை ப்ளூன்னு சாதிப்பாங்க. இது வந்து ஒரு ப்ளூன்னு வாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஆமாம் ப்ளூவாக இருக்குது, நீங்கள் வேணால் தெரிலன்னா கண்ணாடி போட்டு பார்த்துக்கணும். அப்படிதான் அவங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வித்தியாசமான கருத்துக்கள் என்னதான் செய்யும், வந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று சொல்ல, எண்ணங்கள் மாற்றமாக தான் இருக்கும். ஆனால் எண்ணங்கள் மாறினாலும் ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் அது முடியக்கூடாது. எப்படி முடியணும்? இட் ஷுட் பி அ டிஸ்கஷன் ரேதர் தேன் அன் ஆர்கியூமெண்ட். எல்லாவற்றையும் கலந்தாலோசிக்கலாம், சண்டையாக மாற்றக்கூடாது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஊரில் ஒவ்வொரு நாளும் ரெண்டு டாக்டர்ஸ் வந்து அந்த பார்க்கில் வாக்கிங் போவாங்களாம். இந்த வாக்கிங் போகும்போது இந்த ரெண்டு டாக்டர்ஸும் என்ன பண்ணுவாங்களாம், கையில் ஒரு நாயை ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த நாயோட தான் வாக்கிங் போவாங்களாம். இந்த நாயோட வாக்கிங் போயிட்டு இந்த இது முடிந்த பிறகு, அந்த வாக்கிங்லாம் முடிஞ்ச உடனே அந்த பார்க்கில் நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்குமா, அந்த பிரிட்ஜில் ரெண்டு பேரும் ரெண்டு முனையிலிருந்து வந்து அரை மணி நேரம் நல்லா ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசிட்டு தான் போவாங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு. ஆனால் இந்த அரை மணி நேரம் ரெண்டு பேரும் பேசும்போது கீழே ரெண்டு நாய் இருக்கு பாருங்க, அது ஒன்று ஒன்று அப்படியே கடிச்சு கொதற மாதிரி அது கொலைச்சிக்கிட்டே இருக்குமா. ஆனால் ரெண்டு பேரும் அதை பற்றி கவலையப்படமாட்டாங்க. நாய் கொலைச்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம், சமாதானமாக இருப்போம்னு இவங்க ரெண்டு பேரும் அமைதியாக பேசிட்டு போவாங்க. அதே போல் தான் வாழ்க்கையில் கூட, பேச ஆரம்பித்தா எண்ணங்கள் எப்படி தான் இருக்கும், நாய் மாதிரி கொலைக்கும். நம்ம ஒன்று சொல்ல, அது ஒன்று சொல்லும், அது ஒன்று சொல்ல, நம்ம ஒன்று சொல்லுவோம், வித்தியாசமாக தான் இருக்கும், ஒத்து வராது. ஆனால் இந்த நாய் கொலைச்சாலும் ரெண்டு பேரும் பேசுறது என்ன பண்ணக்கூடாது, நிறுத்தக்கூடாது. சில வீட்டிலலாம் 10 நிமிஷம் பேசினாலே போதும், உலக போரே வந்துடும். அவ்வளோதான், 10 நிமிஷம் ரெண்டு பேரும் பேச முடியாது இல்லையா? ஒரு முறை இங்கே ஒரு குடும்ப பிரச்சனைக்கு ரெண்டு பேர் வந்தாங்க. நான் ரொம்ப நேரம் தனித்தனியாக ரெண்டு பேருக்கு ஆலோசனை கொடுத்து ரெண்டு பேருக்கும் புத்திமதி சொல்லி திருப்பி ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்ந்து உட்கார வச்சு சொன்னேன். இவ்வளோ நேரம் நான் புத்திமதி சொன்னேன், நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது, இந்த பக்கத்தில் ஒரு ரூமில் இருக்குது, நீங்கள் போய் ரெண்டு பேரும் பேசிட்டு அப்புறமா சமாதானமாக ஒன்றா போங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரிப்பா சார், நாங்கள் பேசிட்டு போகிறோம் அப்படின்னாங்க. அப்போ ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பொதுவாக சில ஆலோசனைகள் சொல்லி ரெண்டு பேருக்கும் ஜோம் பண்ணிவிட்டு அப்படி அனுப்பி விட்டு அடுத்த மற்றவங்க என்ன பார்க்க வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு கதவு திறக்குது. என்னன்னு கேட்டா, அந்த அம்மா தலை தெரிக்க ஓடி வராங்க. பாஸ்டர், அவனோட நான் வாழ மாட்டேன். என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டான். என்ன பேசுறாரு பாஸ்டர் அவரு, என்ன பேசுறாரு? பின்னாடி அவரு பாஞ்சிட்டு உள்ள வர்றாரு. இவ வேணாம் பாஸ்டர், இவளை இங்கே விட்டு போறேன். இங்கே விட்டு போனா நான் என்ன பண்றது, இவளை இங்கே விட்டு போறேன், இங்கே விட்டு போறேன், அவன் எனக்கு வேண்டாம். அவ அம்மாவை வர சொல்லுங்க, அவட்ட நீங்க அனுப்பி விடுங்க அவளை. நினைச்சேன் நான் தெரியாதனமா ரெண்டு பேரும் தனியா பேச விட்டேன் போல இருக்கு. 10 நிமிஷம் தாங்க பேசிடுவான். 10 நிமிஷம் பேசினதுல என்ன அப்படி போராட்டமோ தெரியல, இனி வேணாமா? இன்னைக்கு சில குடும்பம் அப்படி இருக்கு, 10 நிமிஷம் மனம் திறந்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா சண்டை. அதனால நிறைய பேர் கண்டுபிடிச்ச யுக்தி என்னன்னா, பேச வேண்டாம். சில பேர் சொல்ல, பேசினாலே பிரச்சனை வருது, நீ பேசாத. அப்படி இருக்கக்கூடாது குடும்பம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வித்தியாசமான கருத்துக்கள் இருந்தாலும் கேட்க மனம் உள்ளவர்களாக இருக்கணும், அதை கேட்க பொறுமை இருக்கணும், கேட்கிற சகிப்பு இருக்கணும்.